ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜெகாமார்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்சேலாக பண்ணுறாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க. அதான் வந்திருக்கேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்களா, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எப்ளை பண்ணுறவங்க, அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க ஒரு பிஸ்னஸ்ங்க. நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட் 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எடுத்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வீட்டிலேருந்து பண்ணுறக்கு நல்ல ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. ஸோ எப்படி அவங்க பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி மக்கள் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, அதாவது 50% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க, அது எப்படி சாத்தியம், நிறைய விஷயம் வந்து ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜெகாமார்ட் அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறாங்க. சின்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் எடுத்து பண்ணலாம். நிறைய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. இந்த இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். குறிப்பாக பெண்கள் நல்ல ஒரு வாய்ப்பு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, அவங்க வீடியோக்களை போகலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்யூட், ஜெகாமார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்யூட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மெஷர்மெண்ட் கேப் கொடுத்துருக்கும். ஸோ அந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ml வருவாங்க. 30 ml பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 கிளாத் துவைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்துருக்கும், லேடிஸ்க்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இங்கே மற்ற லிக்யூட் நம்ம தனித்தனியாக அதர் சோப்பு தனியாக அதுக்கு வாங்கணும், ப்ரஷ் தனியாக போடணும், வாசனை எல்லாமே இருக்கும். பட் இந்த டிடர்ஜென்ட்ல மூணுமே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணுமே இருக்கும். மற்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஒரு 1/2 hour ஒரு வச்சிங்கனாவே போதும், அதில் என்னென்ன அழுக்கு இருக்கோ டோட்டலாக ஃபுல்லாகவே இதுவே இழுத்துரும். ஏன்னா அது பயோ டிடர்ஜென்ட் லிக்யூடு. ஸோ இழுத்துன வர அழுக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி செடிக்கு யூஸ் பண்ணால் கூட செடி ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பயோ நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் கொடுத்துருக்கோம், நம்ம லைம் ஃப்ளேவரில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லெமனோட சாறு கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் பயோ டிடர்ஜென்ட் லிக்யூடில். இப்போ ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் பாட்டில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ஒரு 1 month பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 month நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நீமோட ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நீம் ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். நீங்கள் தரையில் பார்த்து தொடக்கும் போது இப்போ 2 மூடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1/2 bucket தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இது பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அகைன் மல்டிபர்பஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனர். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி மற்ற லிக்யூடாக யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு எல்லாமே காம்பாக்டான பேக்காக இருக்கும். ஸோ மற்ற 4 ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஹலோ ப்ரோ.
ஹலோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சொல்லுங்கள், இன்ட்ரோடக்ஷன் மக்கள் மத்தியில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா யாசர். நம்ம செங்கல்பட்டுலேருந்து இப்போ பேசுகிறோம். நம்ம ஜஹாமான் ப்ராண்டில் பய ஹோம் கார்ட் ப்ராடக்ட் எடுத்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக பார்க்க தான் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிடர்ஜென்ட் லிக்விடு, ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷ், பாத்ரூம்ல எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸ் எடுத்து டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் நம்ம இது பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம டிடர்ஜென்ட் லிக்விட் பண்ணிகிட்ருக்கோம், டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ளோர் கிளீனர், பாத்ரூம் எல்லாமே நாலு எட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் நாலு ப்ராடக்ட்மே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனியில் தான் ஐஓஎஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கலாக பயோ வாங்காது நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பயோவில் தான் பண்ணிட்டுருக்கோம், எல்லாமே பிளான்ட் பேஸில் தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ தான். பயோ தான், கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணல. இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராண்ட் இருக்குது, அதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜகாமார்ட் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க. எப்படி மக்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறீங்க, எந்த மாதிரியான ஸ்கீம் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் அது இருக்குது? நம்ம டோட்டல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே 50% ஆஃபர் லைஃப் டைம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் உங்கள் டாக்டர்ஸு, பேங்க் எம்ப்ளாயி, அப்புறம் போலீஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராகவே கொடுத்துருக்கோம். லைஃப் டைம் ஃபுல்லாக 50% கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்குமே நம்ம 50% கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம கூப்பன் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒன் டைம் வாங்கும்போது உங்களுக்கு 120 rupees கிடச்சிடும். அகைன் நீங்கள் எவ்ரி டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 கூப்பன் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சி நீங்கள் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கொண்டு வரும்போது உங்களுக்கு 120 rupees கிடைக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே எப்போலாம் வாங்கிட்டே இருக்கீங்களா பொருள், அப்போலாம் உங்களுக்கு 2 கூப்பன் கிடைக்கும். அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கூப்பன் மூலம் மக்களுக்கு உங்களுக்கு 50% எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க போகிறவங்க என்ன பண்ண போகிறீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜில் அங்கே எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கும் கிடைக்க வேண்டியது கிடச்சிட்ருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோ அதுவுமே நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். கொடுத்துட்ருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50% டிஸ்கவுண்ட் சொல்கிறீங்க, எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் இதை? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படிங்கிற போது பாதிக்கு பாதி ரேட் குறைஞ்சிருது, எப்படி உங்களால் கொடுக்க முடியுது இந்த மாதிரி ரேட் கம்மியாக? எப்படி நம்ம கொடுக்க முடியுதுன்னா, இடையில எந்த ஒரு இடைத்தரகளும் வரமாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணணும், இடையில நிறைய கை மாதிரி வந்துட்டே இருக்கும், சூப்பர் ஸ்டாக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்கள் பொருள் டேரெக்டாக நாங்கள் மேனுஃபேக்சர் நாங்கள் பண்ணுறனால மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியுது. ஸோ இடையில எந்த இடைத்தரகளும் வரமாட்டாங்க. ஸோ அந்த பொருளோட மதிப்பு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த பொருளே மக்கள் கையில் வந்து சேருது. அதாவது இடைத்தரகள் இல்லாதனால அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறீங்க? ஆமாம் சார். இப்போ வீட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ண நிறைய ஆசைப்படுவாங்க, நிறைய விரும்புவாங்க. அவங்களும் இந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க பெண்களுக்கு? சின்ன சின்ன மளிகை கடைகள், அப்புறம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இவங்களும் நிறைய எடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? அப்புறம் வந்து இந்த கடைகளை சப்ளை பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம், அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? எப்படி அவங்க ஆர்டர் பண்ணுறது, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? எல்லாருமே நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து வீட்டிலேருந்து பெண்கள் எடுத்து பண்ணுற மாதிரி நாங்கள் ஈஸியாக செஞ்சுருக்கோம். சின்ன சின்ன கடை எல்லாம் ஈஸியாக கொண்டு போய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதிகமான ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கோம். மக்கள் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்து நம்ம அத்தியாவசிய பொருள் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பொருள் போகும் போகாங்க யோசிப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா நாலு ப்ராடக்ட்மே ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் யூஸ் பண்ண பொருள் தான். ஸோ ஈஸியாக மக்கள் கொண்டு போய் சேர்த்தலாம். அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முக்கியமாக ஒரு 500 rupees லாபமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சின்ன கடையாக இருந்தாலும் சரி, வீட்டில் லேடிஸ் எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல சின்ன முதலீட்டில் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதாவது ஒரு டெய்லி ஒரு 10 bottles விற்றாலே வந்து ஒரு 1000 சம்பாதிக்க முடியுமா? தாராளமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 50% கிடைக்கும் போது மக்கள் ஈஸியாகவும் வாங்கவும் செய்வாங்க, அவங்களுக்கு அதுக்கான லாபமும் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு ஐட்டம் எல்லாம், ஒவ்வொரு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே தேவைப்படுற ஐட்டம் தான், எல்லாமே இருக்கிறது போல எல்லாமே தேவைப்படுற ஐட்டம் தான். ஸோ அதனால் வந்து எல்லா வீட்டிலும் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி துணி துவைக்காமல் இருக்கிறது கிடையாது, ஏன்னா அந்த டெய்லியும் யூஸ் பண்ணுறதா நம்ம அது பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் ரெகுலராக கண்டிப்பாக துணி துவைக்கிறதுக்கு நம்ம தேவைப்படும். பாத்திரம் கழுவுறோம், அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ளோரு, டிஷ் வாஷ் எல்லாமே மக்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருள், அன்றாட தேவைக்கான பொருள் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நான் என்னென்ன குவான்டிட்டியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க பாட்டில்? நம்ம மினிமம் பார்த்தா 1 liter பண்ணிட்டுருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ லிட்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ நம்ம அது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு தேவைக்கு என்னென்ன கேட்குறாங்களோ ஸோ 1 liter நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம 1 liter மினிமம் பாட்டில் கொடுக்குறோம். ஸோ அதிகமாக கேட்கும் போது நம்ம தனியாக பேரல் இருக்கு. ஸோ அவங்க எவ்வளோ தேவைறாங்களோ, ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரினாலும் சரி, அங்கே நம்ம வீட்டு தேவைக்கு வந்தாலும் சரி, நம்ம மொத்தமாக கொடுத்துருவோம் சார். அது மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க, நார்த் சைடு பார்ப்பாங்க, ஆந்திரா, கேரளா, கரண் இந்த மாதிரி நிறைய ஊரில் தமிழர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுங்களா கொஞ்சம்? நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தேவைப்படுற மாதிரி டோட்டலாக இந்தியா ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எஸ்டி கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதர் ஸ்டேட்னா நம்ம கேபிஎன் இருக்குது, அதோட பார்த்தீங்கன்னா விஆர்எல் இருக்குது, எம்எஸ்எஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சீக்கிரமாக மக்கள்கிட்ட கையில் கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட், ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இப்போ வீடியோ பார்த்து ஒருத்தன் கால் பண்ணுறாங்க அப்படின்னா
எப்படி பேமெண்ட் பண்ணுறது? நீங்கள் ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஒரு 2000 தேவைப்படுது, 3000 தேவைப்படுது, 5000 தேவைப்படுது அப்படின்னா எப்படி அவங்க பேமெண்ட் பண்ணணும்? டைரெக்டாக வரணுமா இல்லை கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணலாமா? அதை பற்றி சொல்ல முடியுங்களா? நீங்கள் எல்லாமே இன்றைக்கி உலகமே ஃபுல்லாக இப்போ கூகுள் பே ஃபோன்பேன்ற மாதிரி வந்துட்டு, ஸோ மக்கள் எங்கிருந்தாலும் ஈஸியாக பணத்தை செலுத்துகிற அளவுக்கு நம்ம கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனும் பண்ணிக்கலாம், பணத்தை அந்த மாதிரி கூகுள் பே ஃபோன்பேல பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், அக்கௌண்ட் ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவங்க எந்த பண்ணாலும் பணத்தை நம்ம அனுப்பிச்சிக்கலாம், அனுப்பிடுங்க. அதாவது வந்து அவங்க பேமெண்ட் வந்து பணம் அவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பேல நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு ஸ்டாக் அனுப்பிச்சு வச்சுருவீங்க, டேரெக்டாக நம்ம அனுப்பிச்சு விட்ருவோம் அட்ரஸ். டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ண போகிறீங்க? அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவீங்களா? எப்படி பண்ண போகிறீங்க? இப்போ டோட்டல் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார்த்தா நம்ம ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயாக பண்ணுறீங்களா? ஃப்ரீயாகவே பண்ணிடும், டேரெக்டாக அவங்க கைக்கே போய் சேர்ந்துடும். ஸோ மற்ற அதர் ஸ்டேட் போகும்போது நம்ம விஆர்எல் அகைன் எம்எஸ்எஸ் அந்த மாதிரி நிறைய கொரியர் இருக்கும்போது அதில் நம்ம டேரெக்டாக போய் அவங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி கொடுத்துரும், ஃப்ரீ சார்ஜ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. அதர் ஸ்டேட் அப்படிங்கும்போது அதுக்கு பே பண்ணுறீங்க, பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, அப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ள மக்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம், டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு கைக்கே போயிடும் அவங்களுக்கு பொருள். சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பணம் போட்டுறாங்க, பணம் போட்டுட்டாங்க அப்படின்னா அது எப்படி அவங்க எப்படி நீ அனுப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன அட்டாச் இருக்குது, அதை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க? அவங்க அமௌண்ட் போட்ட உடனே நம்ம பார்சல் ரெடி பண்ணி வச்சிருவோம். ஸோ ரெடி பண்ண உடனே அவங்களுக்கு நம்ம எந்த கொரியர் போக போகிறோமோ அந்த கொரியர் ட்ராக்கிங் நம்பர் உடனே அங்கே அனுப்பிச்சிருவோம். அவங்க காலையில் போடுறாங்கன்னா அவங்க யூனிக்குள்ள ட்ராக்கிங் நம்பர் நம்ம சைடில் அவங்க எந்த அட்ரஸில் போட்டிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க அட்டாச் மாதிரி நம்ம கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடாது. அது பண்ணி அவங்க ட்ராக் பண்ணி எங்கே இருக்குன்ற அவங்க கொரியரை பார்த்துக்கலாம். எந்தெந்த டைப்பில் அவங்க ஆர்டர் பண்ணலாம்? ஆர்டர் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படித்தவங்க இருப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக மக்கள் வாங்குற அளவுக்கு நம்ம ஃபோனில் கால் பண்ணி ஆர்டர் கொடுக்குற அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அது மூலம் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம மூலம் எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாங்கிற ஆன்லைனில் நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம், எனக்கு எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன் தானே. ஸோ அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு மெத்தடையும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி, அதாவது வந்து ஒரு பெரிய அளவில் எடுக்க போகிறாங்க, பெருசாக ஒரு அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறீங்க? அவங்க எந்த மாதிரி அளவு அவங்க அது மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க? இப்போ செங்கல்பட்டு பார்த்தா இப்போ பேங்க்கு, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸு, அகைன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்குமே பல்க் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம கம்பெனிலேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கடை நம்ம கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கான ப்ரொடக்ஷன் நம்ம கிடையாது. அவங்களுக்கு ஆஃபர் என்ன வச்சுருக்கீங்க? ஆஃபர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தேவைக்கு போடுறாங்களோ, எவ்வளோ ஆர்டர் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருசாக பண்ணி தந்துருக்கோம், பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபியூச்சர் பிளான் என்ன? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் லான்ச் பண்ண போகிறீங்க? ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க்கு, ஹேண்ட் வாஷ், அகைன் பார்த்தீங்கன்னா பயோவில் வந்து நம்ம என்னென்ன சோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் பண்ண போகிறோம். ஸோ அகைன் அதுக்கான வீடியோ நம்ம கண்டிப்பாக போட தான் போகிறோம். ஷேர் பண்ண உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் அது மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ தேங்க்யூ ப்ரோ, கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜகா மாட்டோடைய எல்லா டீலும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஆன்லைன் மூலியமான ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். குறிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் சிம்பிளாக பண்ண நினைக்கிறேங்க. ஒரு 2000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுங்க, பெரிய லெவலில் தேவையில்ல. நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எடுத்து எல்லாரும் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கை கொடுனா வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அண்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இடையே பதிவு உங்கள் நண்பன் பாய் ஃப்ரெண்ட் இம்ரான், பாய்.